இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி பின்னடைவு சந்தித்திருக்கிறாங்க ஆகவே அந்த தே அந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க எப்படியாவது இங்கே வந்து ஒரு ஒரு வலுவான காலடியை பதித்து விட வேண்டும் என்று அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாமா அப்போது அதுக்கு அந்த வெற்றிக்கு காரணம் வந்துட்டு அவங்க என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைத்தது அங்கே பலம் வாய்ந்த கட்சின்றது என்ஆர் காங்கிரஸ் தான் அங்கே பாஜக உருவானது என்ன அப்படின்னிங்கன்னா மூணு நியமன எம்எல்ஏக்கள் தான் அவங்க இந்த கட்சி மாதிரி வந்து ஐந்து பேரை வச்சு அவங்களே மறுபடியும் வேட்பாளர்களாக்கி அதன் மூலம் அந்த பர்சனல் செல்வாக்கு அந்த அந்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து அவங்க தங்களுடைய கட்சியை கட்டமைத்து இவரோட கூட்டணி வைத்து பேசி அவங்களுக்கு இருபது தொகுதின்னு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக வந்துட்டு அவங்க வர்றாங்க ஆனால் வந்துட்டதுக்கு பிற்பாடு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் என்ஆர் அவர் என்ஆர் காங்கிரஸுடைய தலைவர் ரங்கசாமி அவர்களை வந்துட்டு அவங்க முதல்வரை ஏற்றுக்கிற ஏற்றுக்கு ஏற்றுக்கிறத பற்றி அவங்க ஒரு முடிவு சொல்லலை அப்போ தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணார் தனிச்சு நான் போட்டிடுவேன் அப்படின்றது ஒரு அறிவிப்பு வெளியிட்டவொன்னதான் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அவரையும் வளைக்க முற்பட்டாங்க அதை நடக்கலை அந்த அடிப்படையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய என்டின்றது இப்போது எல்லா மாநிலங்களிலுமே கட்சி மாறுவது என்பது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தலைவர்கள் மாறுவது அதில் புதுச்சேரியில் வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாக அது நடக்குது அந்த தலைவர்களோட செல்வாக்கில் தான் இங்கெங்கே வெற்றி பெறுவது போல தெரிகிறது இந்த மாதிரி தலைவர்கள் செல்வாக்கோட செல்வாக்கால் அதாவது தனிநபர்களோட செல்வாக்கால் கட்சி பாகுபாடின்றி வெற்றி பெறுவது என்பது உள்ளாட்சி தேர்தல்களில் தான் நடக்கும் ஆமாம் புதுச்சேரியில் வந்து அது மாதிரி தான் நடக்குது அந்த மாநிலத்தோட அளவு மிக சிறியதாக இருப்பதால் தான் அப்படி நடக்குது ஆமாம் ரொம்ப சிறிய சிறிய தொகுதிகள் தான் நீங்கள் அந்த முப்பது தொகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு தொகுதிகள் வந்து சிறிய சிறிய தொகுதிகள் ஒரு நாலஞ்சு பேர் ராஜ்பவன் ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு தொகுதி இருக்குது அது ரொம்ப சின்ன தொகுதி இருக்கிறதுலே சின்ன தொகுதி நாலஞ்சு தெருக்கள் தான் அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னோம்னா தனி மனித செல்வாக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பலன் தரக்கூடிய விடயம் ரெண்டாவது விஷயம் புதுச்சேரி வந்துட்டு காலகாலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த செல்வாக்கு மிக்க தனி மனிதர்களால் தான் அந்த அரசியலே அங்கே உருண்டுகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் வந்துட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனங்களை வந்துட்டு வளைத்தோ அல்லது பெற்றோ அல்லது பெருமைப்படுத்தியோ அதன் மூலமாக வந்துட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறதோ ஒரு கட்சியை கட்டமைக்கிறதோ ரொம்ப சுலபம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாசிபிலிட்டி ப்ராஸ்பரிட்டி இதையெல்லாம் கணக்கில் வச்சுட்டு என்ன பண்ணுது முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பாஜக அங்கே கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கும் போது அதுக்கு ஒரு தீவிரமான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு அவங்க துணைநிலை ஆணையாளர் பே வேடியை மாற்றிட்டு தமிழரசு தமிழ் நம்ம தமிழச்சி இவங்கள கொண்டாந்து நிறுத்துறாங்க தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜனை நிறுத்துறாங்க நிறுத்தி அதை வந்துட்டு அவங்க சாதிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ அந்த ஆட்சி எந்திரமும் அவங்க கையில் இருக்குது எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க இப்போ நம்ம தனிநபர் செல்வாக்கால் தான் இங்கே வந்து அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் ஆகவே கட்சிகளோ சித்தாந்தங்களோ முக்கியமில்லை என்று ஆகிவிடுகிறது அப்படி இருக்கும் சூழலில் அங்கே நடக்கக்கூடிய அரசை வந்து தங்களுடைய அரசு என்று பாரதிய ஜனதா கட்சி கிளைம் பண்ண முடியுமா அல்லது அந்த மாதிரி நடந்து கொள்ள முடியுமா அதான் அந்த ஆட்சி கவிப்புக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் காரங்களாக இருந்தவங்க திடீர்னு பாஜக காரங்களாக மாறுறாங்க அப்படின்னா கொள்கை பிடிப்பு அப்படிலாம் எது போய் கிடையாது ரெண்டாவது மக்களுக்காக இவங்க டெலிவர் பண்ணி என்ன சொல்ல என்ன சொல்ல வந்தாங்க ஒன்றும் இல்லை வளர்ச்சி அப்படின்னாரு மோடி வந்து பேசி எந்த விதமான வளர்ச்சி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்குள்ளே கால்பதிக்கிறதுக்கு முதல்ல அந்த புதுச்சேரியை கைப்பற்றணும்னு நினச்சாங்க அதுக்கு திட்டமிட்டாங்க அது ரொம்ப ரகசியமாக இருந்தது இந்த ரைடு பல்வேறுபட்ட கையை பகைகள் எல்லாம் அவங்க கையாண்டாங்க உடனே அவங்களுடைய கட்சியை அவங்க நிறுவிட்டாங்க நிறுவிட்டு இப்போ தேர்தலில் போட்டி போடுறாங்க இப்போ வந்துட்டு முதலமைச்சர் அப்படின்ற வரை இவங்க ரங்கசாமியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னம்னா அவங்களுடைய அந்த பிளான் அந்த வந்துட்டு இம்மிடியேட் ஃப்யூச்சர் வந்து நிறைவேறாது ஏன்னா ரங்கசாமி ஒரு வலிமையான அரசியல்வாதி உள்ளூர் ஆள் உள்ளூர் செல்வாக்கு மிக்கவர் அவர் கூட நிற்கிறவங்களும் உள்ளூர் லோக்கல் செல்வாக்கு மிக்கவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு பெரும்பான்மையே கிட்டத்தட்ட அவரும் அவருடைய கட்சியாக வந்துருச்சு அப்படின்னு வரும்போது இவங்க என்ன பண்ண முடியும் காங்கிரஸ் ஆதரிக்க முடியாது காங்கிரஸோடு நிற்கிற திமுகனுடைய ஆதரவை கோர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு இப்போ அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒரு லிமிட்டட் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை தான் பெற்றிருக்கக்கூடிய முழுமையான ஒரு வெற்றியை அவங்களுக்கு பெற்றுத்தரலை இப்போது ரங்கசவியோட செல்வாக்கு பற்றி புதுச்சேரியில் வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போது ரங்கசாமி தனித்து இயங்கக்கூடிய வகையில் இடங்களை பெற்று ஒரு முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு என்னவெல்லாம் திட்டமிட்டு இருந்ததோ அது சாத்திய அதை எப்படி செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை கட்சி வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா வந்துட்டு ஒரு தனித்த கவனம் செலுத்தி திட்டம் வகுத்து செயல்படுத்துகிறது அப்படின்றதுக்கான அத்தாட்சி தமிழ்நாட்டிலே இல்லை நம்ம புதுச்சேரியில் கேட்குறேன் புதுச்சேரியில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கட்சியை உருவாக்கிட்டாங்க அது முப்பது இடம் ஒரு யூனியன் டெரிட்டரி அங்கே ஒரு துறைமுகம் இருக்குது ரெண்டு துறைமுகம் இருக்குது அங்கே ஒரு விமான நிலையம் இருக்குது அங்கே ஏராளமான அரசுடைய சொத்துக்கள் இருக்குது ஏராளமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அங்கே அது இல்லாத வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகூர் அப்படின்ற ஒரு இடத்துலருந்தான் வந்துட்டு மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கான அந்த மீத்தேன் எடுக்கக்கூடிய அந்த படிவங்கள் இருக்குது அப்போ அவங்க எல்லாத்தையும் யோசிக்கும் போது என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அரசியலை கேப்சர் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்துட்டு அவங்க வளைச்சாங்க புதுவையை பொறுத்தவரைக்கும் அரசியலே கேப்சர் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க அந்த முடிவில் தான் அவங்க பாதி வெற்றியை பெற்றாங்கன்ற நான் ஸோ அவங்க கட்சி வளர்ச்சிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க கட்சி வளர்ச்சின்றது மக்களை சார்ந்தது மக்களோடு இருக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க மக்களுக்காக என்ன செஞ்சுருக்குறாங்க புதுவைக்கு எந்த கியல் மற்ற பாதிப்புகள்லாம் அப்போ வரும்போது எதோ உதவுனாங்களா அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் அதனால தான் நீங்கள் பார்க்கணும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான வழிமுறையை அவங்க பார்க்குறாங்களே ஒழிய மக்களோடு இணைந்து சென்று மக்களோடு இசைவாக அவர்கள் விரும்பக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலம் செல்வாக்கி பெறணும்னு அவங்க நினைக்கவே இல்லையா அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அத்தான்